கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கோணம் என்ற பகுதியில் கேந்திர வித்யாலயா பள்ளி ஒன்று அமைந்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் இந்த பள்ளியில் ராமச்சந்திர சோனி என்பவர் ஓவியக்கலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ராமச்சந்திர சோனி தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் அவரது பெற்றோரிடம் தெரிவித்திருக்கிறார். அவ்வப்போது சிறப்பு வகுப்பு என தன்னை மட்டும் தனியாக அமர வைப்பதும் ஓவியம் வரைய சொல்லிக் கொடுப்பது போல அந்தரங்க இடங்களில் தீண்டியதாகவும் அந்த மாணவி அழுதவாறு கூறியுள்ளார். இதனை கேட்டு ஆத்திரமடைந்த அந்த மாணவியின் பெற்றோர் நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் ஓவியக்கலை பிரிவு ஆசிரியர் ராமச்சந்திர சோனியின் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 15 மாணவிகள் பாலியல் புகார் கொடுத்துள்ளனர். வகுப்பறை நேரங்களில் மாணவிகளிடம் இரட்டை அர்த்தங்களில் பேசி வரும் ராமச்சந்திரன் செல்போனில் அவர்களை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதை வழக்கமாக வைத்துள்ளார். மத்திய அரசின் கீழ் செயல்படும் கல்வி நிறுவனத்தில் பணியாற்றிய ஆசிரியர் மாணவிகளிடம் அத்துமீறிய இந்த சம்பவம் பெற்றோர்களை கலக்கமடைய செய்துள்ளது.